This is Ningal Ketavai from Team English Mori. You ask, we answer. இன்னைக்கு question இதுதான். In the left, on the left, to the left. இந்த expressions எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இடது பக்கமாக நகர்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம டு த லெஃப்ட் அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மூவ்மெண்ட், நகருதல், இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். வில் யூ ஸ்டெப் அ லிட்டில் பிட் டு த ரைட் ப்ளீஸ், ஆர் வில் யூ ஸ்டெப் அ லிட்டில் பிட் டு த லெஃப்ட் ப்ளீஸ், சாரி ஷுர், வில் யூ ஸ்டெப் அ லிட்டில் பிட் டு த ரைட் ப்ளீஸ், கொஞ்சமாக வலது பக்கமாக நகர்ந்துக்கிறீங்களா, டு த ரைட். நம்ம யாருக்காவது ஒரு இடத்துக்கு வழி சொல்லும்போது நம்ம எந்த ஒரு ப்ரெபசிஷனும் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது டு த லெஃப்ட், ஆன் த லெஃப்ட், இதே மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். டேர்ன் ரைட் அட் த ரவுண்ட் அபவுட், ரவுண்டானால வலது பக்கமாக திரும்புங்க. வாக் ஸ்ட்ரெயிட் ஆன், நேராக நடங்க. அண்ட் டேர்ன் லெஃப்ட் அட் த தேர்ட் அவென்யூ, மூணாவது அவென்யூவில் இடது பக்கமாக திரும்புங்க. அவென்யூ அப்படின்னா நிறைய மரங்கள் உள்ள சாலை அப்படின்னு அர்த்தம். இங்கே நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆன் த ரைட், டு த லெஃப்ட் அப்படிலாம் சொல்லாமல் வெறுமனே டேர்ன் ரைட், கோ லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ப்ரெப்பசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எஸ்பெஷலி நம்ம டைரக்ஷன் சொல்லும்போது, வழி சொல்லும்போது. இமேஜின் திஸ் சினாரியோ, நீங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கிறீங்க, டிரைவர்கிட்ட கேட்குறீங்க அரசு மருத்துவமனை எங்கே இருக்குது, உங்களுக்கு வழி தெரியாது. ஓகே, அப்போ அவர் சொல்லுவார், இந்த ரோட்டில் இடது பக்கமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் ஹில் சிம்ப்ளி சே இட்ஸ் ஆன் த லெஃப்ட். ரோட்டில் வலது பக்கமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஆன் த ரைட் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இந்த கடை வந்து ரோட்டில் வலது பக்கமாக இடது பக்கம் இருக்கா அப்படின்னா யூஸ்வலி யூஸ் சே இட்ஸ் ஆன் த லெஃப்ட் ஆர் இட்ஸ் ஆன் த ரைட். இங்கே ஆன் த யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருளை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு அதுக்கு இடது பக்கத்தில் இருக்குது, அதோட வலது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது யூஸ்வலாக டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட் யூஸ் பண்ணுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், ஷெல்ஃப் இருக்குது, ஷெல்ஃபோட இடது பக்கத்தில் சேர் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், த சேர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த ஷெல்ஃப். ஷெல்ஃப் தான் இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதுக்கு இடது பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட் யூஸ் பண்ணுவோம். த சேர் இஸ் ஆன் த லெஃப்ட் ஆஃப் த ஷெல்ஃப், இதுவும் கரெக்டு தான், ஆனால் டு த லெஃப்ட் தான் இந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த பிக்சரில் இடது பக்கமாக கருப்பு கலர் குர்த்தா போட்டு நல்லா கருப்பு கலரில் பெருசாக போட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்க பேர் கயல்னு வச்சுக்குவோம். அவங்க கிட்டக்க வந்து பர்பிள் கலரில் ஒருத்தங்க குர்த்தா போட்டிருக்காங்க, அவங்க பேர் பூங்கொழிலின்னு வச்சுக்குவோம். த ஒன் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இஸ் கயல், இடது பக்கம் ஓரமாக நிற்கிறவங்க கயல். ஓகே, ஆன் த லெஃப்ட். இப்போது இந்த பர்பிள் கலர் குர்த்தா போட்டிருக்க பூங்குழலியை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு நம்ம கயல் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தென் வி சே த ஒன் டு த ரைட் ஆஃப் த கேர்ள் இன் பர்பிள் இஸ் கயல். த கேர்ள் இன் பர்பிள் ஆர் பூங்குழலி தான் இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அவங்களுக்கு வலது பக்கமாக நிற்கிறாங்க. ஸோ டு த ரைட் இங்கே. ஓகே, நம்ம அந்த சேர் ஷெல்ஃப் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே ஒன்று ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அதுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக வி சே டு த ரைட் ஆர் டு த லெஃப்ட். நம்ம முன்னமே பார்த்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு இதுக்கு இடது பக்கம், இதுக்கு வலது பக்கம்னு சொல்லும்போது நம்ம டு த லெஃப்ட், டு த ரைட் தான் பரவலாக யூஸ் பண்ணுவோம். ஆன் த ரைட், ஆன் த லெஃப்ட்டும் யூஸ் பண்ணலாம், கிராமட்டிக்கலாக அதுவும் தப்பு கிடையாது. த ஒன் ஆன் த ரைட் ஆஃப் த கேர்ள் இன் பர்பிள் ஸ்கை, இதுவும் தப்பு கிடையாது, யூஸ் பண்ணலாம். உன்னோட இடது பக்கமாக கொஞ்சம் தள்ளுறியா, இல்லை கொஞ்சம் வலது பக்கமாக நகர்றியா, இதுக்கு நம்ம டு த லெஃப்ட், டு த ரைட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஆன் த ரைட், ஆன் த லெஃப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இடது பக்கத்துலேருந்து ரெண்டாவது அப்படின்னு சொல்லணும்னா யூ யூஸ் ஃப்ரம் த லெஃப்ட். பூங்குழலி இஸ் த நேம் ஆஃப் த கேர்ள், செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஓகே, இடது சாரி வலது சாரி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இங்கிலீஷில் த லெஃப்ட் த ரைட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, லெஃப்டில் எல் கேபிட்டல், ரைட்டில் ஆர் கேபிட்டல். டிட் யூ நோ தட் த லெஃப்ட் வன் தி எலெக்ஷன்ஸ் திஸ் டைம், இந்த முறை தேர்தலில் இடதுசாரிகள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? இன் த லெஃப்ட், இந்த எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக நிறையா யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஐ திங்க் இட் இஸ் ராங். நம்ம வந்து தமிழில் வந்து இன்னுன்னா உள்ளே, இல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய இடத்துல லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இட் இஸ் இன் த லெஃப்ட், இட் இஸ் இன் த ரைட் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ராங். இட்ஸ் யூஸ்வலி ஆன் த லெஃப்ட் ஆர் டு த லெஃப்ட். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஐ மீட் யூ அனதர் வீடியோ. அன்டில் தென் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம், அண்ட் பை பை.